ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் 2024 ஐபிஎல் ஸ்குவாடோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இந்த ஓவரால் இந்த லாஸ்ட் ஒரு 15-16 வருஷம் ஐபிஎல்லே எனக்கு வந்து சிஎஸ்கேக்கு அடுத்து செகண்ட் ஃபேவரட் டீமாக பிடிச்ச டீம் ஆர்சிபி தான். எப்பப்பெல்லாம் சிஎஸ்கே செமிஃபைனல் போலியோ ஃபைனல்ஸ் போலியோ அந்த டைமில் ஆர்சிபி போயிருந்ததுன்னா ஆர்சிபிக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நான். அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கேக்கு அடுத்து நான் ஒரு ஆர்சிபி சப்போர்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு இல்லை என்னோட ஒரு ஃபேவரட் டீம் வேறு, ஒரு தரமான ஒரு டீம் வேறு, ஒரு நல்ல ஒரு லாயல் ஃப்ரான்ச்சைஸ் வேறு, நிறைய லாயல் ஃபேன்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க டீமில். ஸோ அவங்க டீமில் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல ஒரு புது பிளேயர்ஸ், ஒரு புது வரவுகள்லாம் வந்துருக்கு. மெயினாக அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனே ஃபாப் டு பிளேசி தான் கேப்டன். நம்ம எல்லச்சாமி அவர் சிஎஸ்கேக்காக ஆடிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து லாஸ்ட் சீசன் அவர்கிட்ட வந்து ஒரு பெருசான பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லை, ஒன்று ரெண்டு மேட்ச் தான் அடித்தார் பெருசாக. பட் இந்த சீசன் அவர் வந்து திரும்பி அந்த ஒரு பழைய ஃபார்மில் வந்து ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ் நிறையா ஓப்பனிங் அடிச்சு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக ஆர்சிபி வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறையா இந்த செமிஃபைனல்ஸ் போகக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அவரோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஆர்சிபியில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. ப்ளஸ் கேப்டன்சிலையும் நல்லா பண்ணுவார் அப்படின்றத நம்பலாம். மெயினாக ஜோகன் பாக் சூப்பர் கிங்ஸோட கேப்டனாக அவர் இருந்தார் சவுத் ஆஃப்ரிக்கா ஃப்ரான்ச்சைஸில். ரீசெண்டாக ஒன்றுமே அவர் ஆடலாது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா டூப்ளேஸி அதுவும் நம்ம சென்னை அந்த சிஎஸ்கே அந்த ஒரு சூப்பர் கிங்ஸ் ஃப்ரான்ச்சைஸில் இருந்துகிட்டு சுத்தமாக ஒரு ஆடலை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ ஆர்சிபி கேப்டனாக அவர் வந்து இந்த ஆர்சிபி டீமில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபார்ம் அவுட்டில் தான் அவர் இருக்காரு, பெருசாக வந்து எதுவும் இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடல. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்சஸ் விட்டு இன்டர்நேஷனல் அந்த ஒரு இதை விட்டு அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டேரெக்டாக வந்து ஐபிஎல் தான் ஆட வர்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபார்ம் அவுட்டில் வரும்போது எப்படி இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக அவர் திரும்பி ஃபார்முக்கு வர்றது ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி விராட் கோலி கிங் கோலி சொல்லவே தேவையில்லை, எப்பவுமே ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு பேட்ஸ்மேன், ரீசெண்ட் டேஸ்லாம் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர். கண்டிப்பாக ஆர்சிபின்னு வந்துட்டாரே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம், அது அவருக்கு ஒரு பெரிய எமோஷன்லேயே சொல்லணும். ஆர்சிபிக்காக கப் வாங்கி கொடுக்கணும், லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக காத்துட்ருக்காரு. அந்த ஒரு வெறியோட இந்த சீசனில் நல்ல ஆஸ் யூஷுவல் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்றது நம்பலாம். ஓப்பனிங்கில் ஆஸ் யூஷுவல் அவரோட இன்னிங்ஸ் அக்ரெசிவாக ஆடுவார், ப்ளஸ் அந்த ஒரு ஸ்டேபிளாக ஆடுவாருன்றது நம்பலாம் அந்த சீசனில். அதே மாதிரி ராஜித் பத்திதார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் சீசன் கொஞ்சம் வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு வரல, இப்போ திரும்பி வந்திருக்காரு டீமுக்குள்ளே. ரீசெண்டாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்லாம் இந்தியன் டீமில் சான்ஸ் கொடுத்தாங்க, ஒன்றுமே அவர் ஆடல. ஏன்னா அவர் T20 பேட்டர்னே தெரியாமல் இந்த லூசு பசங்க கொண்டு போய் டெஸ்ட் டீமில் அவருக்கு வந்து இந்தியன் டீமில் சான்ஸ் கொடுத்தாங்க, சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனால் ஐபிஎல்ல ஆர்சிபிக்காக ஒன்று ரெண்டு நல்ல மெமரபிள் இன்னிங்ஸ்லாம் ஆடிருக்காரு. அதனால் அவரோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இந்த சீசனில். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மிடில் ஆர்டரில் கொடுத்தாருனா நல்லாயிருக்கும் ஆர்சிபி டீம் பொறுத்தவரை. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சீசனில் மிடில் ஆர்டர் ட்ராப் பண்ணிக்கனா. அவர் இல்லைனா அனுஜரை பார்த்து வந்து ஆடுவார், இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தான் ஆடுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ராஜத் பதிதாருக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிளேயிங் லெவனில் ஆட. கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ராஜத் பதிதார் வந்து கொடுப்பாருன்றது நம்பலாம் அந்த சீசனில். அவர் கொடுத்தாருனா கண்டிப்பாக அந்த ஒரு பேட்டிங் ஆர்டர் இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்பவுமே நம்பர் 3 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக அந்த டீமோட ஸ்கோர் வந்து எல்லா மேட்சஸ்லையுமே ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போதோ சரி ஒரு சேசிங் பண்ணும்போதோ சரி ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை போய் எட்ட முடியும். அதே மாதிரி நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் ஆட போகிறாரு. கிளென் மேக்ஸ்வெல் சொல்லவே தேவையில்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஜுரியிலே கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்க லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் 2023 வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 200 அடிச்சார். அவர் மட்டும் சிங்கிலாண்டாக நின்று ஆடினார், ஒரு ஓடியிலேயே ஒரு T20 இன்னிங்ஸ் ஆனார். அப்படி இருக்கும்போது செம்ம ஆல்ரவுண்டர், சில டைம் போலிங் அவருக்கு வந்து பிச்சு நல்லா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சு தான் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி பேட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் அக்ரெசிவாக கொடுப்பாரு, சேசிங்கும் சரி ஃபஸ்ட் பேட்டிங்கும் சரி ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பேட்டர். அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்சும் அவர் அடிப்பாரான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு மேட்ச் அவருக்கு மாட்டிச்சுன்னா அன்றைக்கி அவரோட டேவாக இருந்ததுன்னா செம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவார், அந்த மாதிரியான ஒரு பேட்டர் தான். அதனால் கிளென் மேக்ஸ்வெல்லோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், கம் போலிங்கும் சரி ஒரு பக்கா ஆல்ரவுண்டர். அவர் வந்து திரும்பி லாஸ்ட் சீசனில் அந்தளவுக்கு பெருசாக ஓஹோ ஆஹான்னு பெர்ஃபார்ம் பண்ணலை, அது ஒரு சின்ன மைனஸாக இருந்தது ஆர்சிபி டீமுக்கு. லாஸ்ட் சீசன் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஒரு செமிஃபைனல் கூட போக முடியல. பட் இந்த சீசனில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் கொடுத்து எப்படியா டீம்ஸை பிளே ஆஃப் போகிறக்க அவர் வந்து நிறைய போராடணும். அது வந்து பார்ப்போம் எப்படி நல்ல இந்த ஃபார்மோட இருக்காரு, இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்காரு. பட் அப்பப்போ இன்ஜுரி ஆகிட்டு வராரு, அதனால பார்க்கணும். கிளென் மேக்ஸ்வெல் கொஞ்சம் ஃபயர் ஆனால் மட்டும்தான் ஆர்சிபி செமிஃபைனல்ஸ் போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமரான் கிரீன் அவர் வந்து இந்த சீசனில் எடுத்திருக்காங்க, அதுவும் மும்பைக்கிட்டேருந்து ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் வேறு கேமரான் கிரீன். மும்பை பார்த்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியாவை குஜராத்கிட்டேருந்து வாங்குறதுக்காக இவரை அங்கேருந்து கட்டி விட்டுருக்காங்க. ஆனால் சூப்பரான ஒரு பிளேயர் கேமரான் கிரீன், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர், நல்ல ஸ்டைலிஷான ஒரு பேட்டர் வேறு, போலிங்கும் சரி கன்சிஸ்டண்டாக போடுவார், பேசர் வேறு, கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் போடுவார், அட் த சேம் டைம் பேட்டிங் நல்லா அக்ரெசிவாக ஆடுவார், எந்த பொசிஷன் கொடுத்தாலும் நல்லா ஆடுவார், ஓப்பனிங் நல்லா ஆடுவார், மிடிலையும் நல்லா ஆடுவார். அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் தான், இவர் வந்து எந்த பொசிஷனில் இறக்குறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். மோஸ்ட்டாக மிடில் ஆர்டரில் தான் இறக்குவாங்க, இல்லை ஒரு அக்ரெசிவான பேட்டர். அது மாதிரி ஐபிஎல்ல பெருசாக அவர்கிட்ட வந்து ரெக்கார்டு இல்லை, பட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் அண்ட் அதர் லீக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ரீசென்ட் டேஸில்.
ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் வேற. கண்டிப்பா ஐபிஎல்ல அவரோட பேட்டிங் வந்து பெருசா எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த ஆர்சிபி டீமுக்காக இந்த சீசன்ல எப்படி வந்து கேமரான் கிரீன் பெர்ஃபார்ம் பண்றாருன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு பக்கா சாலிட் ஆல்ரவுண்டர், கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்ரவுண்டரா வேற இருப்பாரு ஆர்சிபி டீமுக்காக. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 6ல தினேஷ் கார்த்திக், ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு விக்கெட் கீப்பர் வேற, ஸ்டைலிஷான ஒரு ஃபினிஷர் வேற, ஸ்டைலிஷான பேட்ஸ்மேனும் கூட. பட் லாஸ்ட் சீசன்ல பெருசா அவர் ஆடல, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஃபார்ம் அவுட்ல தான் இருந்தார் லாஸ்ட் சீசன்ல. இப்போ கொஞ்சம் ஒரு பெரிய ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வராரு. இந்த ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்டேட்டராக இருந்துட்டு பார்ட் டைம் ஃபுல் டைம் கமெண்டேட்டராக இருந்துட்டு பார்ட் டைம் பேட்ஸ்மேனாக இருக்கிறது இவர் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெருசாக இப்போ நல்லா திரும்பி அந்த ஒரு பேட்டிங் ப்ராக்டிஸ் அந்த கீப்பிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி வந்து முக்கியமான விக்கெட் கீப்பராக இருப்பார். ஒரு நல்ல ஒரு பேட்டிங், ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பாருன்றது நம்மளாம் அந்த சீசனில். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபினிஷராக இருப்பார். அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபினிஷிங் தான் ரொம்ப எங்கேயாவே முக்குது. யாராவது சொதப்புறாங்க ஃபினிஷிங்ல, அப்படி இருக்கும்போது அவரோட ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அவரோட ஃபினிஷிங் ரோலை ரொம்ப ஒரு பக்காவான சீசன்ல பண்ணணும். அப்படி பண்ணாருன்னா ஆர்சிபி பிளே ஆஃப் போக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி மஹிபால் லேம்போர் ஆல்ரவுண்டர் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு அக்ரெசிவான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னரும் கூட. அப்படி இருக்கும்போது அவரோட பேட்டிங் ரொம்ப முக்கியமா இருக்கும். பிளஸ் அவர் வந்து நம்ம சிஎஸ்கே எப்படி ஜடேஜா ஒரு ரோல் பண்றாரோ அந்த மாதிரியான ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தே ஆகணும். ஆல்ரெடி ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர் டாப் செவன்லேயே ஒரு மூணு நாலு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸில் அவர் வந்து நல்லா பவுலிங் போடுவார். ஏன்னா ஒரு முக்கியமான போலராகவும் அவர் இருக்காரு ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும். அதனால் அவரோட பவுலிங் வந்து பெருசாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த சீசனில். ஒரு நல்ல சூப்பரான ஒரு பவுலிங்கும் சரி, ப்ளஸ் பேட்டிங் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடி கொடுப்பாரு. ஃபினிஷிங் ரோலாக அவர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு சில சீசன்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அல்ஜாரி ஜோசப், இவரை வந்து புதுசாக வந்து இப்போ வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப ஹை ப்ரைஸுக்கு எடுத்திருந்தாங்க ஆர்சிபி டீம். அது வந்து எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஓவர் ரேட்டடாக தான் படுத்துது. பட் அதர் நிறையா வேரியஸ் லீக்ஸில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அது மாதிரி இன்டர்நேஷனல் டீமுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு வெஸ்ட் இண்டியன் கிரிக்கெட் அப்படி இருக்கும்போது இவர் எடுத்த ப்ரைஸ் ஆர்சிபி டீம் ரொம்ப அதிகமாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இந்த ஆர்சிபி டீமுக்கு. பட் அவரோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி20 இன்டர்நேஷனல்ஸில் வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஒரு 22 மேட்சஸ் 35 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 5/40 பெஸ்ட் ஃபிகர் கொடுத்துருக்காரு. அதுமாதிரி ஓவராலாக அவரோட டி20 கேரியரில் 101 மேட்ச்ல 124 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. 6/12 அவரோட பெஸ்ட் ஃபிகர் இருக்கு. நல்லா எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு பேசர் வேற. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக கன்சிஸ்டண்டாக 140 பிளஸ் போடக்கூடிய ஒரு பேசர். சில டைம் வந்து லைனல் லென்த் அவர்கிட்ட மிஸ் ஆகும். மோஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் அவரோட மேட்சஸில் லைனல் லென்த் ஓகே பக்கா யாருக்கார் 140 கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய ஒரு பேசர். கண்டிப்பாக ஆர்சிபி டீமுக்கு இது நல்லா போலிங் தான் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. பட் இந்த சீசனில் இவரோட இவர் நல்லா அந்த ஒரு ஃபார்ம்லேயே போலிங் போட்டிருந்தாருன்னா செமையான ஒரு போலராக வருவார். நல்ல ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக கூட இந்த சீசனில் வர வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஆனால் இவர் மற்ற லீக் ஆனால்லாம் வேறு டைப் ஆஃப் ஒரு கண்டிஷன். நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு கிரவுண்டும் ஒவ்வொரு கோலராக இருக்கும். பட் அதை ஒரு அடாப்ட் ஆகிட்டு எப்படி ஆடுறாருன்றது இந்த சீசனில் பார்க்கலாம். த பிளேயர் வாட்ச் அவுட் ஃபார் திஸ் ஐபிஎல் ஃபார் ஆர்சிபி வந்து அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயராக இருப்பார். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது இந்த ஐபிஎல்ல பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் அதே அந்த மற்ற லீக்லான அந்த ஃபார்மோட இந்த ஐபிஎல் ஆனார்னா ஆர்சிபி ஷோர் ஷார்ட் செமிஃபைனல்ஸ் போகும். அந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து போலிங்கில் தான் எங்கேயோ வீக்காகிறாங்க. பேட்டிங் எப்படியாவது யாராவது ஒருத்தர் அடிச்சிடறாங்க. பட் போலிங்கில் அவங்களால வந்து எவ்வளோ பெரிய ரன்ஸ் அடித்தாலும் டிஃபெண்ட் பண்ண முடியல. அதனால இவரோட போலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த டீமுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், அவர் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு போலிங். லாஸ்ட் சீசன் கொஞ்சம் ஆவரேஜாக போலிங் போட்டிருந்தார். அது ப்ரீவியஸ் சீசன்ஸ்லாம் நல்லா போட்டு ஆரஞ்சு கேப்லாம் கூட வாங்கியிருந்தார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட போலிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிளஸ் எஸ்பெஷலி அந்த ஒரு பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெட் ஓவர்ஸ் ரெண்டு இடங்களுமே நம்ம நல்லா போடக்கூடிய ஒரு போலர் தான் அவர். இப்போ கொஞ்ச நாள் அவர் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடல. இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடினாரு. பட் அது ஆனது ஆளுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இப்போ வந்து ஐபிஎல்ல இறங்க போகிறாரு. ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு பிளேயர். மெயினாக விராட் கோலி அவரை நல்லா க்ரூம் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்சிபி டீம் மூலியமாக தான் அவர் இன்டர்நேஷனல் மேட்சஸில் வந்து சூப்பர் ஹீரோவாக கலக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஆர்சிபிக்கு அவரோட ராயல்ட்டி எப்பவுமே இருக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜி போட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மெயினாக அவரோட போலிங் ரொம்ப தேவைப்படும். அவரும் இப்போ நல்லா ரீசெண்டாக ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப வாரியாளராக தான் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைன் லென்த்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக போட்டு நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கார் முகமது சிராஜ். அதனால் அவரோட போலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி கரண் சர்மா, அவர் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர் ப்ளஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்டரி ஸ்பின்னர்னே சொல்லலாம். நிறைய விக்கெட் 100+ விக்கெட்ஸ் மேலே எடுத்திருக்காரு. ப்ளஸ் சிஎஸ்கே டீம் நிறைய டீமுக்காக ஆடிருக்காரு. சன்ரைசர்ஸ்லாம் ஆடிருக்காரு. ஸோ எந்தெந்த டீம்லலாம் அவர் ஆடுறாரோ அந்த டீம் வந்து அப்பப்போ கப் அடிப்பாங்க ஐபிஎல். அப்படி இருக்கும்போது இந்த டீம் ஆர்சிபிக்காக ஆடுறாரு. கண்டிப்பாக ஆர்சிபி இந்த வாட்டி கப் அடிக்குதான்னு பார்ப்போம். ஒரு லக்கி ஃபேக்டரான ஒரு ஸ்பின்னர். ப்ளஸ் ஆர்சிபி டீம்லேயே ஒன்று ரெண்டு ஸ்பின்னர்ஸ் தான் இருக்காங்க, அதுவும் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் தான். இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபுல் டைம் ஸ்பின்னர். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாக இருக்கும் இவருக்கு வந்து இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா. ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் வேறு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஏன்னா சேப்பாக இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இவரோட போலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே எடுத்தாங்க, அப்புறம் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணி தான் இப்போ ஆர்சிபி எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஏஆர், இவர் வந்து 5 கோடி கிட்ட கொடுத்து எடுத்தாங்க.
லாஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் போலிங்கை போட்டு உரி உரின்னு உரிச்சிட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ்ல, வெறுத்து போய் குஜராத் டைட்டன்ஸ்ல உட்காந்து அழுது அழுதுலாம் நான் பார்த்தேன் இவரை. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில அவர் வந்து ஆர்சிபி 5 கோடி கொடுத்து எடுத்தாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி யாத்திரையில எடுக்கும் போதே நிறைய பேர் ஆர்சிபி கழுவி ஊத்துனாங்க, கலாச்சாங்க. பட் அப்படி இருக்கும்போது சொல்ல முடியாது, ஒரு நல்ல யங்ஸ்டர் வேற, எப்ப வேணாலும் எப்பேற்பட்ட யங்ஸ்டர் இருந்தாலும் இவ்வளவு அடிவானாலும் அடுத்த நாள்ல திரும்பி இறங்கி வந்து ஃபார்முக்கு வந்து காட்டலாம், கொடுத்து வந்து பார்ப்போம். பட் இவருமே எனக்கு வந்து கொஞ்சம் ஹை ப்ரைசஸ் ஓவர் கிட்ட தான் இருந்தது, ஆர்சிபி இவர் எடுத்தாங்கன்றதுல. பட் ஒரு காரணம் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, பாப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பேக்கப் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் போலரா டாம் கரன் இருக்காரு, கண்டிப்பா இவர் வந்து பிளேயிங் லெவல்ல இருக்க பாசிபிலிட்டி இல்லை, பட் ஒரு பேக்கப்பா தான் இருப்பாரு ஆர்சிபி டீமுக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட வந்து, இது மாதிரி ப்ரீவியஸா நிறைய வேரியஸ் லீக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஐபிஎல் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க லீக்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ T20 ஸ்டாட்ஸ் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 175 மேட்சஸ் ஒரு 206 விக்கெட்ஸ் கிட்ட போட்டிருக்காரு, 4 for 22 இவரோட பெஸ்ட் ஃபிகர். அது மாதிரி T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்காக 29 மேட்சஸ் 29 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு, 4 for 36 இவரோட பெஸ்ட் ஃபிகர். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சிஸ்டண்டாக போடக்கூடிய ஒரு பேசர் தான். பட் ஆனால் அந்த தலப்பாக்கட்டு கட்டினாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவாங்க போலிங்கில் அப்படின்ற இது நம்ம ஊரில் சில பேர் கலாச்சிட்டு இருப்பாங்க. அதனால இவர் வந்து கொஞ்சம் ரொம்ப வாரி வளர் டாங்கரன் அப்படிலாம் கூட நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் இவர் பேர் வச்சிருக்காரு. அதனால பார்ப்போம். பட் ஆனால் சில டைம் வந்து நல்லா கன்சிஸ்டண்டாக போட்டாருன்னா அந்த ஒரு 135 to 140 லைனல் லென்த் ரொம்ப பக்கவாக போடக்கூடிய ஒரு போலர் தான். அதனால ஒரு பேக்கப் போலராக தான் இருப்பார். எப்படி ஆர்சிபி இவரை யூஸ் பண்ணுறாங்க இது பார்ப்போம். ஒரு சில மேட்சஸ்ல இவர் வந்து யூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது மாதிரி வில் ஜாக்ஸ் அவரும் ஒரு 4.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, ஒரு அவரும் ஒரு இங்கிலாந்து ஆல்ரவுண்டர், ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு பிளேயர் தான் அவர். ரீசென்ட் டேஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இங்கிலாந்து டீமுக்காக, நல்ல கன்சிஸ்டன்டாவும் ஆடிட்டு தான் வராரு. அது மாதிரி வேரியஸ் லீக்லயுமே நல்லா கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. T20ஸ்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா 149 மேட்சஸ்ல 4130 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காரு, ஒரு 30 ஃபிஃப்டிஸ் கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு T20 பேட்டர் கம் ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். ஒரு 64 மேட்சஸ்ல ஒரு 66 மேட்சஸ்ல ஒரு 49 விக்கெட் கிட்ட போட்டிருக்காரு T20 மேட்சஸ்னால. ஒரு பார்ட் டைம் போலராகவும் இருப்பார், அது மாதிரி ஃபுல் டைம் பேட்டராகவும் இருப்பார். இவரும் ஒரு பேக்கப் தான் எனக்கு தெரிஞ்சு. கேமரான் கிரீன் இல்லை கிளென் மேக்ஸ்வெல் யாருக்கா ஒருத்தருக்கு இவர் வந்து ஒரு பேக்கப்பாக இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்போ ரீசென்ட் டேஸ்ல அவர் ஆன வேரியஸ் லீக்ல நிறைய லீக்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் பார்த்தேன், பிரமாதமாக தான் இருந்தது. அவரையும் ஒரு பேக்கப்பாக தான் வச்சிருப்பாங்க. ஒரு 15 வருஷ கனவு, ஒரு 16 வருஷ கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமில் கோலிக்கு, ஆர்சிபி எப்படியாவது கப்படிக்கணுன்றது. பார்ப்போம் இந்த சீசனில் ஆர்சிபி கப்படிக்கிறாங்கன்றது. கண்டிப்பாக ஐபிஎல்ல எந்த ஒரு டீமோட ஃபேனாக இருந்தாலும் அவங்களுக்குலாம் செகண்ட் ஃபேவரட் டீம் ஆர்சிபியாக தான் இருக்கும். என்ன தான் ஆர்சிபி கலாச்சி ட்ரோல் பண்ணாலுமே செகண்ட் ஃபேவரட் டீம் அவங்கள தான் இருக்கும். ஆர்சிபி கப்படிக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க. ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனாக கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இந்த சீசன் கப்படிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் தென் விராட் கோலி அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு மாதிரியான டீமாக தான் இருக்குது. பட் கேப்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ரீசெண்ட் டேஸில் ஃபார்ம் அவுட்டில் இருக்க ஃபார்ம் 2+ திரும்ப அந்த ஒரு ஃபார்முக்கு வரணும். கேப்டன்சி எல்லாரும் நிறையா பண்ணுறாரு. ஏன்னா ஜோகன் பாக்ஸ் சூப்பர் கிங்ஸ்லேயே அந்த சவுத் ஆஃப்ரிக்கா லீக்ல சுத்தமாக அவரோட கேப்டன்சி எடுப்படலை, பேட்டிங் எடுப்படலை. கண்டிப்பாக அவர் வந்து திரும்பி அந்த ஒரு ஃபார்முக்கு வந்து பேட்டிங்கும் சரி கேப்டன்சியும் சரி நல்லா பண்ணாருன்னா ஆர்சிபி எப்படியாவது ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் குவாடினேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, இந்த சீசன் அவங்களுக்கு லக் இருந்ததுன்னா, ப்ளஸ் டீம் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா வந்து கப்படிக்க நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஈசா லாக் அப் நான் அப்படியே சொல்லி இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.